வணக்கங்க, என் பேர் ரமேஷ். நான் வந்து பேக்காடு குக்கிராமத்தில் இருக்கேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏக்கர் வந்து புளியா சாகுபடி பண்ணியிருக்கேன். இந்த கொய்யா மரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இலைப்பெண் வந்து அதிகமாக வந்துட்டுருக்கு. இந்த இலைப்பெண் வந்து அதிகமாக வர்றதால என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி செடி வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சளாக இருக்குங்க. ஆரம்பத்தில் இந்த மாதிரி இருக்கும். அப்படி இவ்வளோ பார்த்தீங்கன்னா இன்னொரு செடி இல்லைன்னா இப்போ இந்த இலையோட பின்புறம் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இந்தமாரி வெள்ளை வெள்ளையாக இருக்குங்க. இந்த வெள்ளை வெள்ளையாக வரதால் இதில் வந்து இலைப்பெண் இருக்குதுன்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த முதல்ல அந்த செடி வந்து வெள்ளை வெள்ளையாக வந்துட்டு அதுக்கப்புறமா அந்த செடியோட நிறம் வந்து மஞ்சளாக மாறி இந்த செடி வந்து தானாக வந்து உதிர்ந்துடும், கீழே கொட்டிடும். இலைப்பெண் வந்து அதிகமாக வரதால் கொய்யா செடியில் கொய்யாக்காயில் பார்த்தீங்கன்னா வச்சிங்களேன், இந்த மாதிரி சுரி சுரியாக அந்த மாதிரி வருது. இந்த சுரி சுரியாக வரதால் வந்து நமக்கு நம்ம கொய்யா பாலத்தோட மகசூல் வந்து ரொம்ப குறையும். இதை வந்து எப்படி தவிர்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொய்யா செடி இருக்குன்னா அந்த கொய்யா செடி பக்கத்தில் வெங்காய பயிர், பூண்டு பயிர் இதெல்லாம் வந்து கொஞ்சம் அக்கம் பக்கம் வைக்கிறத வந்து முற்றிலும் தவிர்க்கணும். இதை தவிர்க்கிறதால வந்து நம்ம கொய்யா செடியில் வந்து இந்த இலைப்பெண் வராமல் பார்த்துக்கலாம். காயும் வந்து நமக்கு சுரி சுரியாக வராது, நமக்கு மகசூலும் நல்ல மகசூல் வரும். இது இல்லாமல் இந்த கொய்யா செடியில் இந்தமாரி வந்து இலைப்பெண் வரதை தவிர்க்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த கெமிக்கல் வந்து கொடுக்குறாங்க. இந்த கெமிக்கல் வந்து பார்த்திங்கன்னா இமிடா வந்து ஒரு 5 மில்லி அதை வந்து நம்ம டேங்கில் கலந்து நம்ம அடிக்கிறது மூலமாக இந்தமாரி செடியில் வந்து பின்னாடி வந்து வெள்ளை வெள்ளையே வராது, அது நிறமும் வந்து செடியோட நிறமும் மஞ்சளாக மாறாது, அதனால் வந்து இலைப்பெண்ணும் வராது. அப்போ பார்த்திங்கன்னா கொய்யாவும் வந்து இந்தமாதிரி சுரி சுரியாக வராது, நமக்கு வந்து மகசூல் நல்லாயிருக்கும். இந்த இலைப்பெண் வந்து நம்ம இமிடா 5 மில்லி கலந்தடிக்கிறது நல்லா வேப்பண்ணை ஒரு 5 மில்லி நம்ம கலந்தடிச்சோம்னா நமக்கு இந்தமாரி எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதெல்லாம் வந்து நமக்கு நல்லாயிருக்கும், செடியோட மகசூல் நல்லாயிருக்கும், நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்தாத்த லாபம் பெறலாம். இந்த இதில்